இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையிலேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி குருமா இட்லிக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இதை ரெண்டையுமே சேர்த்து நம்ம குக்கரில் நல்லா வேக போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தால் கூட போதும், நல்லா வேக போட்டு. அதுக்கு மெயினான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ முழுசாக வாங்கிக்கோங்க. அந்த பூவை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் திட்டமாக கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். நயன்தாரா குட்டி கேட்குறா, அம்மாம்மா என்னம்மா காலிஃப்ளவர் பட்டாணி குருமாலாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அதுதான் செஞ்சு தருவேன். இன்றைக்கி நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடன்னா ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை இல்லை, எனக்கு காலையிலேயே வந்து இட்லி தோசைலாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா ஓடி போயிட்டான். சுடுதண்ணியில் நல்லா காலிஃப்ளவரை அப்படியே போட்டு எடுத்துப்போம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கொதிலாம் வரக்கூடாது, அப்படியே சுடுதண்ணியில் மட்டுமே போட்டு எடுக்கணும். இப்போ சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் அப்படியே இருக்குது. அது மாதிரி குக்கரில் இன்னும் விசில் வரல, இப்போ தான் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி நல்லா வேக போட்டுக்கணும். குக்கரில் விசில் எல்லாம் அடங்கிடுச்சு, அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி, அதாவது நல்லா சைஸாக பார்த்து ரெண்டு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணலாம். இப்போ காஞ்ச மிளகாவும் தேங்காவும் சோம்பு, முக்கியமாக சோம்பு வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பட்டாட்டம் அரைச்சி எடுத்துப்போம். பட்டாட்டம் அரைச்சி எடுத்த பிறகு மஞ்சத்தூள் போட்ட காலிஃப்ளவரை, வெங்காயம் பச்சை மிளகாய் போடாத தக்காளி வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே தூக்கி போட்டு ஒரு ரெண்டு கலக்கு கலக்கலாம். எல்லா காலிஃப்ளவருமே தூக்கி அப்படியே போட்டுடுவோம். காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துடுச்சு, பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய் அரைச்சி மசாலா அப்படியே ரெடியாக இருக்குது. இப்போ காலிஃப்ளவர், தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாமே ஒன்றா அப்படியே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர்னால் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேருக்கு, அதாவது வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குன்றதை விட ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காலிஃப்ளவர். வேக போட்ட உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாத்தையுமே வந்து காலிஃப்ளவர் கூட போட்டு உருளைக்கிழங்கை அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே கரண்டி வச்சே கட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் சின்னதாக கட் பண்ணலாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டுன்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கை கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, ஆனால் சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அந்த குருமாவில் தூக்கி அப்படியே ஊற்றிடுவோம். எப்போவுமே சோம்பு போட்டாலே ஒரு தனி வாசனை தான். இப்போ குருமா வாசனை வீடு ஃபுல்லாக மணமணக்குது. அது மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக அப்படியே நல்லா ஒரு ரெண்டு கலக்கி அதை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே மூடி போட்டு விடலாம். ஆனால் வந்து ஒரு பார்க்கவே நல்லாயிருக்கா, இப்போவே வேணுன்ற மாதிரி இவளுங்க கேட்குறாளுங்க, அதெல்லாம் முடியாது. மூடி போட்டு திறந்து பார்த்தா பட்டாணி குருமா, அதாவது காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலையை அப்படியே மேலாக்க தூவி மூடியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து ரெண்டு இட்லி இல்லைனா மூணு இட்லி, முடிஞ்சால் நாலு இட்லி கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி குருமா வச்சிங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். ஆனால் நயன்தாரா குட்டி, அம்மா எனக்கு இது வேண்டாம், மதியம் எனக்கு ஏதாவது வேறு செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டா வாங்க சாப்பிடலாம்.